வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே, நல்லா இருக்கணும். ஒரு பட்டம் போட்டு டைட்டாக இருக்குது. ரைட், என்ன டிஃபன் உங்கள் வீட்டில்? இப்போ தம்பியை குளிப்பாட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். லுங்கி கட்டின்னு இருக்கான். லுங்கி கட்டி பனியன் போட்டு முடிக்கிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுங்க. பாத்ரூம் போயிட்டு ஒரு 8 மணி இல்லை 7 மணி ஸ்டார்ட் பண்ணால் 8-9 மணியும் அவன் ரெடி பண்ணுறது. இப்போ லுங்கி கட்டி பனியன் போட்டு ஃபோன் பண்ணுவோம், அவன் தோசை எடுத்துருவோம். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னு பார்த்தா பெருசாக நான் ஒன்றும் கிடையாது, தோசை. நேற்று நைட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து தக்காளி குழம்பு பண்ணாங்க. திடீர்னு தக்காளி குழம்பு பண்ணாமல் சூப்பராக இருந்துச்சு. ஏன் தக்காளி குழம்பு பண்ணாங்க? இன்றைக்கு தக்காளி 1 கிலோ 60 ரூபா சென்னையில். ஸோ அதுக்கோசம் 60 ரூபான்றதால தக்காளி குழம்பு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது சார், பரவாயில்ல விட்டு நல்லா டேஸ்ட். 60 ரூபா தானே, 100 ரூபா 120 ரூபா 200 ரூபா தக்காளி. ஆனால் சூப்பராக பண்ணுவாங்க தக்காளி குழம்பு, மட்டும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மிச்சம் நான் எடுத்து வச்சிட்டேன், எதுவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து சுத்த பாருங்க. அம்மா முருகா, இந்த மாதிரி திக்காக இருக்கும் குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாப்பிட்றது முடியாது, ஒரு 1/2 மணி முன்னாடி வெளியே வச்சுட்டு சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு நாள் சொல்ல சொல்ல காமிக்கிறியா இல்லை சொல்லிடுறியா? சரி, ஒரு நிமிஷம், அதை எப்படி பண்ண மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஆக்சுவலாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றணும். ஆக்சுவலாக இது ஸ்பெஷலே வந்து நெய் தான். நெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள், அது எவ்வளோ தேவையான அளவு. நான் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது மாதிரி 4 ஸ்பூனும் இல்லை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு துரப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடணும். அவ்வளோ இறக்கிட்டு 4 விசில் வச்சு இறக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் கொஞ்சம் கிடையாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டு அப்படியே கலந்துட்டு இன்னும் ஒரு கொதி வச்சோன்னா திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான ஒரு துரப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். கொஞ்சோண்டு நெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, எங்கள் ஒய்ஃப் வந்து டிஃபன் நிறைய ஐட்டமாக செய்வாங்க. சட்னி, தக்காளி சட்னி, இஞ்சி சட்னி, எனக்கு பிடிச்சது இதுதான். அதை வச்சு நான் ஒன்றும் சொல்ல, நல்லா ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் சொல்லி தான் செஞ்சேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். வில ஜாஸ்தி பற்றி போய் டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்காங்க. இன்னும் தனியாக பண்ணி வச்சிங்கன்னா தோசை, ஒரு தோசைக்கு மேலே 3 கரண்டி அப்படி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் நான் உனக்கு பேசணும், புரிதாக பாருங்க. எல்லாம் தான் காயம் பண்ணணும். காயம்பட்டி சென்னாம்பட்டி சொல்கிறேன், சென்னத்தே சென்னாம்பட்டி பிஏ தக்காளி. ரைட், ஓகே. இது வந்து எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு பண்ணுவாங்க. இதில் மட்டன் போட்டால் மட்டன் போடணும், மட்டன் போட்டால் தக்காளி போடணும். அவ்வளோ வித்தியாசம் இல்லை. இதில் மட்டன்னா இஞ்சியெல்லாம் போடணும். அதை நல்லா பண்ணுவாங்க. அடுத்தாட்டி நான் பண்ணுறப்போ காமிக்கிறேன். தக்காளி விட கொஞ்சம் கம்மியாக இருப்பாரு, செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 தோசை சாப்பிட்றவங்க 5 தோசை கூட சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எங்கள் அப்பா அப்படியே சோட்டி அடிப்பார். எங்கள் அப்பா சில சமயம் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்றப்போ நம்மளை பழையாளம் ஞாபகம் வருவாங்க. அது எங்கள் அப்பா ரொம்ப பழையாளாயிட்டது. 1 வருஷம்தான் ஆகுது, இறந்த ஒரு நாட்கள் ரெக்கை கட்டி பறக்கணுவாங்க. ஓகே, டிஃபன் சாப்பிட்டு எங்கே போகலாம்? அங்கேருந்து பேச உண்மையாக கேட்கல, எனக்கே கேட்கல. உங்களை எப்படி கேட்கும் மீராமாய்க்கு? ஆ, என் பேரனுக்கு வந்து பர்த்டே வருது 11/10. அதுக்கு மீராமாய் என்னுடைய மருமகளுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து தரோம். இங்கே கேஷுவல்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அவன் கூட்டின்னு போயிட்டு நல்லா இருக்குங்க. ஃபுல் ஃப்ராக் மாதிரி, ஃபுல் ஃப்ராக் ஸ்டோன் வச்ச மாதிரி, ஃபுல் ஃப்ராக் ஸ்டோன் வச்ச மாதிரி. 2-5 கம்மி தானே? ஆமாம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி வாங்கி, சரி வாங்கி கொடுக்கலான்ட்டு. என் மருமகன் என்னுடைய பேரனுக்கு ஒரு தங்க காப்பு, அதாவது என்னுடைய சொந்த காசில். எப்படின்னா எல்லா ஸ்டேஜ்லையும் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு, கீழே ஊந்து புரண்டு காலில் அடிபட்டு டான்ஸ் ஆடி அந்த காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த காசில் என் பேரன் வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம், அதில் வந்து காயின்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு எப்படி போட முடியும் இல்லையா? சரி, அதனால் இன்னும் காசு எக்ஸ்ட்ரா சேர்த்து குழந்தைக்கு காப்பு. சீட்டு போட்டிருந்தோம், அதில் வந்து 1 மாதத்துக்கு 2000 ரூபா, நாங்கள் வந்து 11 மாதம் எடுத்து வச்சோம், 22000 இருக்கா? ஓகே, இப்போ அதோட
நான் அந்த டான்ஸெல்லாம் போவோம் இல்லையா, கொஞ்சம் 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 காசு சேர்த்து வச்சு ஒன்று முப்பதாயிரம் சேர்த்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஒரு சவரனில் ஒரு தங்க காப்பாங்கன்னு ஆசை. நம்ம பேரண்ட் நாம் பண்ணாமல் யாருங்க பண்ணுவாங்க? பையனுக்கு பண்ணுறதோட மருமகனுக்கு பண்ணுறதோட பேரண்ட் பண்ணாதான் ஒரு பெரிய திருப்தியாக அது. பண்ணி பார்த்தா தெரியும் எனக்கு என்ன மாதிரி ஒரு 50-55 வயசு அனுப்புகிறோம் பேரன் பிறந்த பேரண்ட் பண்ணி பாருங்களேன், அவரோட சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்னங்க எடுத்துன்னு போக போகிறோம், பேரன் பேசுனா சம்பாதிச்சுட்டு போகணும் அவ்வளோதான். ரைட், இன்றைக்கி போகிறோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு நாள் கழித்து தங்க காப்பீடுக்கு போவோம். நான் காமிக்கிறேன் பாருங்க, சின்னதாக குட்டியாக அழகாக அந்த குட்டி கைக்கு கூட அழகாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பேரனை காமிக்க மாட்டேங்கிறீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. பர்த்டே அன்னைக்கு என் பேரன் பர்த்டே கேக் வெட்டதுன்னு கொண்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அது என் டிசிஷன் கிடையாது. என் ஒய்ஃபை காமிக்கிறது என் மருமலை காமிக்க பரவாயில்ல, என் டிசிஷன் அது. ஆனால் என் பேரனை காமிக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா டிசிஷன் வேணும். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லணும், கண்ணு பட்டுரும் குழந்தைக்கு, அது எல்லாருக்கும் இயற்கை தானே. அது ஒரு சரணம், நம்மளால் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க அவங்க டிசிஷன், நம்ம நம்ம டிசிஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வாங்க தோசை சாப்பிடுவோம். இந்த அடுத்த வாட்டி வந்து இந்த தக்காளி குழம்பு செய்கிறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். எப்போ போனால் நகை எடுக்கிறதுக்கு இங்கே அடிப்பட்ட அறையில் கூட அப்படியே இருக்கு பாருங்க, கையில் தெரிஞ்சுங்களா இங்கே இவ்வளோ பெருசாக வீங்கி. ஸோ நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை வந்து நம்ம பேரனுக்கு பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம், பயங்கர ஹாப்பி. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் சத்தியமாக, நான் டான்ஸ் ஆடுறப்போ நான் ஷூ போட்டிருப்பேன் தெரியுங்களேன், பிளாக் கலர் ஷூ, அது எவ்வளோ தெரியுங்களா? அது 100 ரூபா. என் ஷர்ட்டு 350 ரூபா 450 ரூபா அது மாதிரி நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு நான் எதுவும் செலவு பண்ணிக்க மாட்டேன். ஆனால் பேரனுக்கு செலவு பண்ணுறப்போ மனசு ஆசையாக இருக்குது, நல்லா பண்ணணும் நல்லா பண்ணுன்ட்டு. நான் ட்ரெஸ் நான் 1000 ரூபா 2000 ரூபா ட்ரெஸ் எடுத்துருக்கேன் இது வரைக்கும், கல்யாணம் இது வரைக்கும் 350 ரூபா 50 ரூபா நம்ம ட்ரெஸ் எல்லாம். அது மாதிரி வந்து சொக்கசம் அதிகம் நல்லா ட்ரெஸ். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து செலவு பண்ணது வந்து பிடிக்காது. எனக்கு மேக்ஸிமம் செருப்பு கூட நம்மளுக்கெல்லாம் 250 ரூபா 300 ரூபா மேலே போட்டவே மாட்டேன் நான், சின்ன வயசுலாம் அப்படி தான். எதுக்குங்க அதெல்லாம் இத்தனை ஸ்டேஜ் போய் ஆடுறியே? எல்லாருக்குமே அப்படி தான். ஆக்சுவலாக அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு செய்யணுன்றத பிடிக்கும். பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசினாம். இப்போது நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து ஆவரேஜாக ஒரு 30-55-60 வயசு வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? ரைட், ஓகே. அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல், என் வயசு இருக்குன்னு தெரியும். பையன் பிறந்ததோட எனக்கு பையன் பிறந்ததோட பேரன் பிறந்தப்போ இருக்க சந்தோஷம்னா வேறு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு அப்பா ஸ்தானத்தோட தாத்தா ஸ்தானன்றது பெரிய விஷயம் லைஃப்பில், ஃபுல்ஃபில் ஆகுறது அது மட்டும்தான். அதை அனுபவிச்சுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். அது கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இனிமேல் நம்ம இருந்து என்னங்க இருக்கிற பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம். என்ன தம்பி இருக்கான், தம்பி நல்லபடி போய் சேர்ந்துட்டான்னா அப்புறம் நம்மலாம் ஒன்றா போக வேண்டியதுதான். எதே ஒரு பயமாக இருக்குது. நான்லாம் கூட எங்கள் வீட்டு பார்த்துப்பாங்க, இருந்தாலும் ஒரு லேடிஸ் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்க. நான் ஷூட்டிங் டான்ஸ் ஆட போகிறேன், ஃபுல்லாக இங்கே தான் எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. பாய் போடுறது, தலைக்காணி போடுறது, தூரத்துக்கு பார்க்கணும்னா சொன்னேன் 10 நிமிஷம் வேலை தானே சே அப்படின்னு. அதெல்லாம் உள்ளே இருந்து செஞ்சு பார்க்கணும்னா தெரியும், அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும், அவர்களும் அனுபவிப்பார்கள். தேங்க்யூ சார். இதுதான் தக்காளி சட்னி, தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும். ரைட், ஓகே. நம்மளுக்கு 2 தோசை ஒய்ஃபுக்கு, 1-3 தோசை தம்பிக்கு. சுற்றி கொடுத்துருங்க. சரி, ஓகே, வாங்க சாப்பிட்லாம். அப்படியே நீ முனையில் போய் சொல்லு, அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த 2 தோசை இல்லை 5 தோசை கூட சாப்பிட்லாம், ஏன்னா உடம்பு குண்டாகி கிடக்கு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் வந்து லாஸ்ட்டில் நான் பேசுறது, உங்களுக்கு அப்பா அம்மான்ற சந்தோஷம் ஜாஸ்தியாக, ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தாத்தா பாட்டியான்ற சந்தோஷம் ஜாஸ்தியாக, இது ரெண்டுத்தில் எது ஜாஸ்தி அது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்லாம் வாங்க.